நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீம்ஸ் பின்னாடி முதலீடு செய்ததற்கு தனியார் நிறுவனங்கள், அது தனியார் நிறுவனங்களுக்கு துணையா நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள். அரசு திட்டமிட்டு வேலை செஞ்சது. பேங்க் பீட்டன் ஒரு பேஜ் இருக்குது, 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவன் வந்து எல்லா அரசியும் தற்சார் விவசாயம் எல்லா கண்ட கரும நம்ம பேசுறது எல்லாம் போட்டுட்டு கடைசியில போடுறான், கிருஷ்ண பரமாத்மா வந்து காளை மாட்டை அடக்கி தான் வந்து கல்யாணம் பண்ணாரு. எங்கடா குஜராத் கிருஷ்ண பரமாத்மா காளை பிடிச்சாரு? எவன்ட்ட கதை விடுற நீ? அப்ப நம்ம திரும்ப திரும்ப முட்டாளாக கூடிய வேலை நடக்குது. நீங்க அந்த மாதிரி பேஜ் எல்லாம் வந்து 3 லட்சம் லைக்கோ 7 லட்சம் லைக்கோ வாங்க முடியும், நம்மளோட எல்லாம் வரவே வராது. ஏன்னா மார்க் ஜக்கர்பர்க்கும் மோடியும் கை கொடுத்து உட்காந்துருக்காங்க. இந்த அரசியல் புரிஞ்சுக்கோங்க, அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வலைப்பின்னருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இது உடைக்கக்கூடிய அரசியலுக்கு நீங்க எல்லாரும் வரணும். அரசியலுக்கு வரணும், நீங்க ஏதோ வெள்ளை வேஸ்டி கட்டிட்டு துண்ட போட்டுக்கிட்டு அப்படியே வணக்கம் வச்சுட்டு வரணும்லாம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியே இருங்க. அதான் அரசியல், எப்படி இருந்தா அப்படியே இருங்க. உங்களுடைய வேலைக்கு நீங்க போங்க, உங்க நண்பர்களை பாருங்க, உங்களுடைய குடும்பத்தோட நேரத்தை செலவழியுங்க, சினிமாவுக்கு போங்க, கிரிக்கெட் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் தினமும் ஒரு நாளைக்கு உங்களால் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் வாசிப்பதற்கோ பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ நேரத்தை ஒதுக்கினால் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு எவனும் கிடையாது. ஒரு அரசாங்கம் 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்து நம்மளை எப்படி உதைக்கலாம், நம்மளை எப்படி அடிக்கலாம், கெட்ட வார்த்தை திட்டலாம், பயிற்சி தருதா இல்லையா? அதை எதிர்த்து நம்ம புரிச்சுக்கிறதுக்கோ அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு நாளைக்கு நீங்க அரை மணி நேரம் செலவு பண்ண தயாரா இல்லையா? இந்த அரசியல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சுத்தி நடக்கக்கூடிய புரியும். நம்ம ஏதாவது பி சிவில் இன்ஜினியரோ IEEE அல்லது மெக்கானிக்கலோ அல்லது MBBS படிக்கிறதுனால புத்திசாலி கிடையாது. இதுல எதிரியுமே நீங்க நிறைய பி மக்கள் இருக்கிறீங்க, சில பேர் கல்யாணம் ஆயிருப்பீங்க. நானும் மாதிரி கண்ட கிரமத்துல படிச்சேன் நான். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு குழந்தை அழுகும் போது குழந்தை பசிக்கு அழுகுதா சளிக்கு அழுகுதா காய்ச்சல் எனக்கு தெரியாது. அப்புறமே நான் படிச்சவன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு கல்வியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த